வணக்கம். மூளையோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற கொய்யாப்பழம். கொய்யாப்பழம்ன்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. பார்த்தா நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. இதை அடிக்கடி ஈஸியாக நமக்கு அக்கம் பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். ரொம்ப இயற்கையான முறையிலே கிடைக்கும். ரொம்ப வெளியூர்லேருந்து வர்றது பதப்படுத்தப்பட்டதுன்னு இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய ஒன்று தமிழ்நாட்டில். இதனால் என்ன ஹெல்ப் ஆகுது உடம்புக்கு, அதாவது மூளையோட ரத்த ஓட்டத்தை எப்படி மேம்படுத்துறதுல இது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொய்யாப்பழம் நார்ச்சத்துக்கு ஆதாரமாக விளங்கும் பழங்களில் ஒன்று. நார்ச்சத்தோட அளவில் 12% ஒரு கொய்யாப்பழம் பூர்த்தி செய்யுது. கொய்யாப்பழத்தில் வைட்டமின் பி இருக்கிறதுனால ஆரோக்கியமான பார்வை திறனை மேம்படுத்தணும்னு சொல்லப்படுது. மேலும் கண்புரை ஏற்படுவதை தடுக்கவும் இது உதவுது. கொய்யாப்பழத்தில் வைட்டமின்கள் மற்றும் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் B9 மற்றும் ஃபோலிக் ஆசிட் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவர்களால் டேப்லெட்ஸாக வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணப்படுகிறது. அது வந்து இயற்கையாகவே கொய்யாப்பழத்தில் கிடைக்குது. ஏன்னா இது குழந்தையோட நரம்பு மண்டலத்தை வளர்க்க உதவுது. கொய்யாப்பழம் மூளையின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. அறிவாற்றல் செயல்பாட்டினையும் இதையும் தூண்டுது. மேலும் கொய்யாப்பழம் நரம்புகளுக்கு ஓய்வினை அளிக்குது. குழந்தைகளுக்கு கொய்யாப்பழம் ஒரு வரப்பிரசாதம். உடல் நன்கு வளரவும் எலும்புகள் பலம் பெறவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. கொய்யாரின் தோலில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது. அதனால் தோலை நீக்கி சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது முகத்திற்கு பொலிவையும் அழகையும் தருது. மற்றும் தோல் வறட்சியை நீக்குது. முதுமை தோற்றத்தை குறைத்து இளமையானவராக நம்மளை மாற்றுது. மது போதைக்கு அடிமையானவர்கள் கொய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிடலாம். கொய்யாப்பழத்திற்கு மருந்தை முறிக்கும் ஆற்றல் இருக்குது. ஒரு சிலருக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும் வாதனை, ஆஸ்மா போன்ற நோய் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோஸ் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.